வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கனவுகளின் பலன்கள் வந்து நம்ம போன பதிவில் நம்ம பார்த்தோம், பார்ட் ஒன்ல போட்டிருந்தேன். நிறைய அன்பர்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் பார்ட் டூல சொல்றேன்னு சொன்னேன். இது பார்ட் டூல முடிகிற மாதிரி தெரியல, பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு போயிட்டு இருக்கும் போல இருக்கு. இந்த பகுதியில் இந்த வீடியோவில் சில கனவுகளின் பலன்கள் பற்றியான குறிப்புகளை நான் இப்போ கொடுக்க போகிறேன். இன்னும் சில குறிப்புகளை அடுத்த பகுதியில் வீடியோவை நேரம் இன்மை காரணமாக அடுத்த பகுதியிலும் நான் உங்களுக்கு வந்து தரேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட்டையுமே இதுலேயுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதற்கு மீறி சில தகவல்களை அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்குமே நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் உள்ளதுங்க. இரவில் காணும் கனவுகளுக்கு மட்டுமே பலன் உள்ளது, பகலில் காணும் கனவிற்கு எந்த பலனுமே கிடையாது. ஏன்னா ஒரு அன்பர் வந்து மதியம் நானத்தில் வந்து ஒரு கனவு கண்டேன், எனக்கு அது எப்படி வந்துச்சு, அதுக்கு என்னையா பலன்னுட்டு நண்பர் கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். கனவில் என்ன வந்தால் என்ன பலன்றதை பற்றி பார்ப்போம். புலி சிங்கம் போன்ற வனவிலங்குகளை நம்ம வேட்டையாட்டி வெற்றி பெறுவது போல நம்ம கனவு பார்த்தோன்னா நமக்கு வந்த எதிர்ப்புகளை முறியடித்து நாம் வெற்றி பெறப்போகிறோம் அப்படின்ற அர்த்தம். பாம்பு நம்ம கனவுல வந்தா பெரிய அளவில் நமக்கு தொல்லை வந்து வந்த கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும். அதாவது நிறைய கடன் நமக்கு தொல்லை தந்து வந்துட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம விட்டு விலகும் அப்படின்றது தான் பாம்பு வந்து கனவுல வந்துச்சுன்னா அர்த்தம். ஏன்னா நிறைய அன்பர்கள் கிட்ட கேள்வி பாம்பு தான், அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். நரி வந்து கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொந்த ஊரை விட்டு சென்று வேறு ஊரில் பிழைப்பு நடத்த வேண்டி வரும் சில நாட்களில் அப்படின்னு அர்த்தம். கனவுல வந்து முயல் துள்ளி குதித்து விளையாடுவது போல கனவு வந்துச்சுன்னா நாம் சொந்த ஊருக்கு சென்று நம் உறவினர்களை சந்திப்போம், இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை பார்க்க வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். குதிரை கனவில் வந்தா வழக்குகளை வெற்றி கிடைக்கும். குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது போல நீங்கள் கனவு வந்துச்சுன்னா நமக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம். பசுக்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல கனவு பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். காளை மாடு துரத்துவது போல கனவு வந்துச்சுன்னா வீண் பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடுகள் நம்ம கனவுல வந்துச்சுன்னா புதிதாக காரோ பைக்கோ வாங்க போகிறோம் அப்படின்றத நாம் உணர்ந்துக்கணும். நாய்கள் குறைப்பது போல கனவு வந்துச்சுன்னா வீண் பழி வந்து நம்மளை வந்து சேருங்க. குரங்குகள் கனவில் வந்தால் வீட்டிலோ நண்பர்களிடமோ தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும், கடன் பிரச்சனை அதிகரிக்கும். யானை நமது கனவில் வந்துச்சுன்னா நமக்கு பெரும் செல்வம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்வது போல நீங்கள் கனவு கண்டீங்கன்னா நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெகு சில நாட்களில் அப்படின்னு அர்த்தம். சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கலாம், அதுக்கும் அந்த பலனை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். மயில் வந்து அகவுவது போல கனவு வந்துச்சுன்னா கணவன் மனைவியிடையே அன்பு ரொம்ப அதிகமாக போகுது, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி எதுவும் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். வானத்தில் கூட்டமாக பறவைகள் பறக்கிற மாதிரி போச்சுன்னா அப்படி ஒரு கனவு வந்துன்னா ரொம்ப நாளாக நமக்கு இருந்து வந்த துன்பம் எல்லாமே நம்ம விட்டு விலகிடும், புதிய பதவி வந்து நமக்கு தேடி வரப்போகுது, புகழ் நல்லா கூடும் அப்படின்னு அர்த்தம். கிளிகள் பறந்து வந்து மரத்துக்கு மரம் செல்வது போல நம்ம கனவு கண்டோம்னா நம்ம பழைய சின்ன வயசு நண்பர்களை வந்து நம்ம சந்தித்து உரையாடுவீங்க அப்படின்னு அர்த்தம். மனசு ரொம்பவே லேசாகி போகும், புதிய உற்சாகத்தோடு நம்ம செயல்படுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து கனவுகளின் பலன்கள். இன்னும் சில பேர் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் கூடவே சொல்லிடுறேன். நாய்கள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகையில் கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே நிமிஷம் இருங்க, அந்த கமெண்ட்ஸையும் எடுத்து பார்த்து அதுக்கான பலன்களையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நாய்கள் வச்சு கனவு கேட்டிருந்தாங்க. பொதுவாக மிருகங்கள் வந்து கனவு வந்து வருவது ஆபத்து, உங்களை நோக்கி வருவதற்கான அறிகுறி அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லப்படுது. இருப்பினும் எந்த மிருகம் கனவில் வருதோ அதனை பொறுத்து தான் அதன் பாதிப்புகள் இருப்பணும்னு இருக்கும். ஏன்னா முன்னாடியே இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த வகையில் அடிக்கடி நீங்கள் நாயை கனவுல கண்டிங்கன்னா என்ன பலன்றது தான். இப்போது நாய் வந்து உங்களை கடிக்கிறது போல நீங்கள் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது நம்பிக்கை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட போவதின் ஒரு அடையாளம்.
கனவுல உங்கள் நாய் உங்களை நாய் கையில் கடிச்சதுன்னா உங்களை மிகவும் நெருக்கமானவர்கள் விரைவில் துரோகம் செய்ய போகிறார்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு ஏற்பட போகும் நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு விருப்பமானவர்களே உங்களை தவிக்க விட்டு விட்டு சென்று விடுவார்கள், ஜாக்கிரதையாக இருக்கவும். மேலும் இது நீங்கள் செய்ததற்கான எதிர்வினையாக கூட இது இருக்கலாம், ஓகேங்களா? அது ஒரு விஷயம். நாய் வந்து உங்களை துரத்துவது போல ஒரு கனவு கண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நோக்கி வந்து காதல் வரப்போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். நீங்கள் யாரையாவது விரும்பினால் அவர்கள் உங்களை தேடி வரப்போவதன் அர்த்தம்தான் இது. இல்லைன்னா உங்களை யாரோ மனதிற்குள் காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தமும் சொல்லப்படுது. இதுல வந்து கருப்பு நாய், பிரவுன் நாய் எல்லாம் இருக்குங்களே, அந்த மாதிரி கலர், இந்த கலர்ல நாய் பார்த்தேன் அப்படின்னு சில பேர் கனவு பலன்கள் கேட்டிருக்காங்க. பிரவுன் கலர் நாய் வந்து உங்க கனவுல வந்துச்சுன்னா அது நல்ல ஒரு அறிகுறி கிடையாது. இவ்வாறு வருவது நீங்கள் மிகவும் ஏதோ ஒரு மோசமான பிரச்சனையில் சிக்க போகிறீங்க அப்படின்ற அர்த்தத்துக்கான ஒரு அறிகுறி. அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். ப்ரௌன் கலர் நாய் வந்துச்சுன்னா உங்கள் கனவில் ப்ரௌன் கலர் நாய் வந்தால் அதற்கு பின் நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஒருவேளை ஒரு வெள்ளை கலர் நாயை நீங்கள் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கனவில் வெள்ளை நாய் வந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா இது ஒரு நல்ல அறிகுறி. இது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவர்களின் நோக்கம் உண்மையானதாகவும் உங்களுக்கு நல்ல நன்மை விளைய போகுது அப்படின்ற அர்த்தம். இந்த கனவில் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே கருப்பு கலர் நாய் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கருப்பு கலர் நாய் கனவுல வருவது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு அறிகுறி ஆகும். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் பல சம்பவங்களை இது பிரதிபலிப்பதாக இருக்கும். இது உங்கள் நெருக்கமானவர்களிலிருந்து உங்கள் பக்கங்களை உணர்த்துவதாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்த போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். இது உங்களுக்கு அதீத பதட்டம் ஏற்பட போகிறது அப்படின்ற குறிக்கிறது தான் இந்த கருப்பு கலர் நாயோட இது பிரச்சனை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நாய்கள் பற்றியா, ஏன்னா நிறைய பேர் கேட்டது வந்து இந்த நாய்கள் பற்றி தான் அதிகம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நாய்கள் பற்றியே உங்களுக்கு இவ்வளோ விஷயத்த வந்து நான் இந்த பதிவில் ஒரு சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்காக உங்களுக்காக நிறைய விஷயங்கள் தேடியிருந்தேன், தேடி அதோடைய விஷயங்களை தான் உங்களுக்கு நான் இப்போ தொகுத்து கொடுத்தேன். சிறு நண்பர்களே, இந்த வீடியோ வந்து போதும்னு நினைக்கிறேன். கனவுகளின் பலன்கள் இது தவிர்த்து வேறு எதனா சந்தேக கனவுகள் பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் அடுத்த பதிவு பார்ட் 3 வந்து உங்களுக்கு அடுத்த விஷயங்களை சொல்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கனவுகளின் பலன்கள் பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பரிகார முறைகள், அத்தனை பூஜை ரகசிய குறிப்புகள்னு நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலில், போய் பாருங்கள். அது கண்டிப்பாக நல்ல உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓம் நமச்சிவாய சிவாய நமன்.